வணக்கம். இன்றைக்கி நம்ம வாத நோய்களை போக்கும் மூலிகையான தழுதாலை பற்றி பார்க்கலாம். தழுதாலை காடுகள், சாலையோரம், வயலோரங்களில், புதர்களில் மண்டி காணப்படும் ஒரு குறுஞ்செடியாகும். வெளிர் பச்சை நிறத்தில் இதன் இலைகள் இருக்கும். 6 மீட்டர் உயரம் வரை வளரும். நெருடலான மனமுடையது. மலர்கள் இளமஞ்சள் நிறமுடையவை. இதன் ஜமுலம் கசப்பு துவர்ப்பு சுவை உடையது. தழுதாலை தமிழகமெங்கும் பரவலாக காணப்படும் தாவரம். இதன் இலையும் வேறும் பல மருத்துவ குணங்கள் உடையது. மிகவும் மெலிந்த தேகம் கொண்டவர்களை தேற்றுவதற்கு இந்த கீரை பயன்படுகிறது. தக்காரி, நத்தக்காரி, வாதமடைக்கு என வேறு சில பெயர்களும் தழுதாலை உண்டு. சித்த மருத்துவத்தில் வாத நோய்களை போக்கும் அருமருந்தாக தழுதாலை கொண்டாடப்படுகிறது. பக்கவாதம் முதலான 80 விதமான வாத நோய்களை போக்கும் என்கிறது சித்த மருத்துவம். தழுதாலை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் பாலவாதம் என்று சொல்லப்படும் இளம்பிள்ளைவாதத்தால் ஏற்படும் முடக்கநிலை நீங்கும். மாந்தம், மூக்கடைப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், கழலை, சொறி, சிரங்கு, கபம் மிகுதியால் ஏற்படும் காய்ச்சல், உடல் கடுப்பு, குடைச்சலை நீக்கும். இரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக்கும். இரத்தத்தில் கொழுப்பை கரைத்து அடைப்பை நீக்கும் சக்தி கொண்டது. தழுதாலையில் உள்ள அரிய வேதிப்பொருட்களே இதன் ஆற்றலுக்கு காரணம் என்று ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். தழுதாலை எப்படி மருந்தாக பயன்படுகிறது என்று பார்க்கலாம். நாள்பட்ட மூட்டு வழியால் அவதிப்படுபவர்கள் இரவில் தழுதாலை இலையை குளிக்கும் நீரில் இட்டு ஊற வைத்து அந்த நீரை காலையில் சூடாக்கி குளித்து வர மூட்டு வலிகள் படிப்படியாக குறையும். உடலும் புத்துணர்ச்சி பெறும். வாத வியாதிகளின் பாதிப்புகளால் சிலருக்கு உடலில் ஒரு பக்கம் செயலிழந்து கை கால்களில் உணர்வு இல்லாத நிலை ஏற்படும். சிலருக்கு இந்த பாதிப்பு முகத்தில் ஏற்படும். முகத்தில் உள்ள சில நரம்புகள் செயலிழந்து முக அசைவு இல்லாமல் இருக்கும். இந்த பாதிப்புகள் விலகிட தழுதாலையிலேயே நல்லெண்ணெயில் இட்டு நன்கு தைலம் போல வரும் வரை காய்ச்சி அதை உடலில் பாதிப்புள்ள முகம் மற்றும் கை கால்களில் லேசாக மசாஜ் செய்து வர விரைவில் நன்மைகள் கிடைக்கும். சில தழுதாலை இலைகளை விளக்கெண்ணெயில் வதக்கி ஆறிய பின் இலைகளோடு எண்ணெயை வலியுள்ள கை கால் மூட்டுகள் தடைவர மூட்டு வலி சரியாகும். தழுதாலை இலைகளில் தேனில் ஊற வைத்து தினமும் ஓரிரு இலைகள் சாப்பிட்டு வர பாதிப்புகள் விலகி இதயம் வலுவாகும். தோல் கை கால்கள் வலுவடையும். எலும்பு தோலுமாக உடலில் சதை பிடிப்பின்றி காணப்படுபவர்கள் இதை தினமும் சாப்பிட்டு வர தேகம் ஊறு பொலிவுடன் காணப்படுவார்கள். தழுதாலை இலைகளோடு இஞ்சி, புதினா மற்றும் மிளகை சேர்த்து நன்கு அரைத்து தினமும் இலந்தை பழம் அளவு சாப்பிட்டு வர ஞாபக சக்தி பெருகும். சிறர் ஜலதோஷம் ஏற்படும் காலங்களில் மூக்கில் வடியும் நீரால் மற்றவர்களுடன் இயல்பாக பேச முடியாமல் தடுமாறி மூக்கின் மேல் கர்ச்சிப்பை பிடித்தபடியே சங்கடத்துடன் இருப்பர். இவர்களின் பாதிப்புகள் தீர தழுதாலை இலிச்சாற்றை மூக்கின் மேல் தடவிவர சுவாச பாதிப்பினால் ஏற்பட்ட தும்மல், மூக்கில் நீர்வடிகள் மற்றும் தலைவேதனை யாவும் நீங்கும். தகுந்த ஆலோசனைகளை பெற்று தழுதாலை இலிச்சாற்றை மூக்கினுள் ஓரிரு சொட்டுகள் விட மூக்கடைப்பு விலகி சுவாசம் சீராகும். தழுதாலையிலே மஞ்சள் தூடுடன் கலந்து நீரில் இட்டு காய்ச்சும் போது ஒரு ஆவியை சுவாசித்து வரும்போது மூக்கடைப்பு, தலைபாரம், தலைசுற்றல், வலி மற்றும் கழுத்து வலி போன்றவை அகலும். கை கால்கள் பிறழ்வதால் ஏற்படும் சுருக்கு நீங்க தழுதாலை பயன்படுகிறது. சிலர் ஓடும்போது கழுத்தடிக்கு அல்லது நடக்கும்போது எதிலோ இடித்து கொண்டு அல்லது உறங்கும்போது சரியாக தலையணை இல்லாமல் தூங்குவதால் கை கால் மற்றும் கழுத்தில் சுருக்கு ஏற்படும். இதனால் கழுத்தை திருப்புவதில் கடும் வலி ஏற்படும். திரும்பவும் முடியாது. கால்களில் ஏற்பட்ட சுழுக்கால் நடக்க முடியாது. இந்த பாதிப்பால் அவதிப்படுவர்கள் அரிசி கழுவிய நீரில் தழுதாலையிலே இட்டு வேக வைத்து அந்த இலைகளை ஒரு மெல்லிய பருத்தியில் துணியில் எடுத்துக்கொண்டு சுழுக்குள்ள இடங்களில் மெதுவாக ஒத்தி எடுக்க வேதனை தந்த சுழுக்கு பாதிப்புகள் யாவும் மறைந்துவிடும். தழுதாலை இலைகளை விளக்கெண்ணையில் இட்டு வதக்கி சுழுக்கு ஏற்பட்ட இடங்களில் அந்த இலைகளை சிறிது நேரம் வைத்து இருக்க சுழுக்கு நீங்கிவிடும். இதையே மூட்டு வலி சமயங்களிலும் செய்து வர நல்பலன்கள் கிடைக்கும். தழுதாலை இலைச்சாற்றை இருவேளை சாப்பிட ஒரே நாளில் சுரம் விலகிவிடும். தழுதாலை இலைகளை விளக்கெண்ணில் இட்டு வதக்கி அதை வீக்கம் ஏற்பட்ட இடங்களில் வைத்து கட்டி வைக்க ஆண்களின் விரைவுக்கம் மற்றும் நெறி கட்டிய பாதிப்புகள் விலகிவிடும். தழுதாலை வேரை நல்லெண்ணெயில் இட்டு காய்ச்சி மூட்டுகளில் வலி உள்ள இடங்களில் லேசாக தடை வர மூட்டு வலி மற்றும் வீக்கங்கள் குணமாகிவிடும். சிலருக்கு சிறுநீர் கழிக்கையில் அதிக எரிச்சல் உண்டாகும். இந்த பாதிப்பை போக்க சிறிது தழுதாலையிலே வேரை நீரிலிட்டு நன்கு சூடாக்கி அதில் பனங்கற்கண்டு சேர்த்து இருவேளை பருகி வர சிறுநீர் தாரை எரிச்சல் மற்றும் வலியை போக்கிவிடும்.
தழுதாழ இலைகளை சிறிது நீரில் இட்டு கொதிக்க வைத்து அதில் பனை வெல்லம் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து பருகி வர பருவநிலை மாறுபாட்டால் ஏற்படும் உடல்நல குறைபாடுகள் காணாமல் போய்விடும். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில மூலிகைகள் மரங்கள் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம காணொலிகள் உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்குங்க. நன்றி.